ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு இன்னொரு கோலம் பார்ப்போமா? வாங்க. 9-5 எடப்பள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். பூ கோலம் ரொம்ப ஈஸியான கோலம் தான். தீபாவளி அன்னைக்கு வாசலில் போட்டு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒம்பது புள்ளி நடுவில் வச்சுருக்கோம். அடுத்தது 8 எடப்புள்ளி இல்லை, அதனால 8. அடுத்தது வரிசை 7, அடுத்த வரிசை 6, கடைசி வரிசை 5. இதே மாதிரி இந்த பக்கம் வைக்க போகும். அஞ்சு 9-5 எடப்புள்ளி வச்சாச்சு. இப்போ கோலம் போடுவோமா? வாங்க நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு பூ வரப்போகுது, அதனால் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இதில் நடுப்புள்ளி, இதுலேயும் ஒரு பூ வரும். இப்போ இதில் 3 பூ வரும். நடுமையத்தில் நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 6 புள்ளியும் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 6 புள்ளி, இங்கே 2 ரவுண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ 2 பூ வரப்போகுது, 2 ரவுண்டு பண்ணுவோம். இந்த 6 புள்ளிக்கும் நடுவில் புள்ளியை ரவுண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 6 புள்ளிக்கும் நடு புள்ளியை. இப்போ பூ வரதெல்லாம் நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோம். பூ போடுவோமா? இப்போ வாங்க இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி சுற்றி வரலாம். இதே மாதிரி எல்லா பூவையும் இந்த 2 புள்ளியையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டு வரோம். பிகினர்ஸ் கூட போட முடியும். மொதல் மொதல் கோலம் போட ஆரம்பிக்கிறவங்க கூட கற்றுக்கலாம். இதையும் ஈஸியானது தான். இப்போ இந்த லாஸ்ட் பூ, இந்த சுற்றி இருக்கிற 6 புள்ளியையும் இந்த கோட்டால் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம், நடுவுலையும் ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும். இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளியையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஆறு பக்கமும் போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த 2 இங்கே 1 இங்கே 1 இதை ஜாயின் பண்ணுவோம். இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதில்
இதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளியிலையும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில் இப்போ ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பு போட போகிறோம். இதுக்கு இடையில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இதில் சின்ன சின்ன கோடுகள் சின்ன சின்ன ரவுண்டு நடுமையத்தில் ஒரு ரவுண்டு ரொம்ப ஈஸியான கோலம்தான். 9-5 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். நீங்களும் தீபாவளிக்கு போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தீபாவளி கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.